வெல்கம் டு மை சேனல். சாம்பார் செய்யலாம். குக்கரில் கழுவி வச்சிருக்கிற துவரம்பருப்பு ஒரு கப்பு சேர்த்துருவோம். மூணு கப்பு தண்ணி, பெருங்காய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டாக கட் பண்ண தக்காளி ஒன்று, பச்சை மிளகாய் அஞ்சு, மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன், ஆயில் ஒரு டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பருப்பு வெந்துருச்சு. மத்து வச்சு கடைஞ்சிடலாம். மத்து வச்சு கடைஞ்சாச்சு. பாத்திரம் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப்பு, கறிவேப்பிலை, ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கியாச்சு. முருங்கக்காய் ஒரு கப்பு, சௌசௌ ஒரு கப்பு, சுரக்காய் ஒரு கப்பு, பீன்ஸ் கேரட், தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு காயை வதக்கிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு காயை நல்லா வதக்கியாச்சு. புளி கரைசல் அரை கப்பு,
நல்லா கலந்து விட்டுடலாம். மூணு நிமிஷத்துக்கு காயை வேக வச்சிடலாம். புளிக்கரிசலை சேர்த்துட்டு காயெல்லாம் நல்லா வேக வச்சாச்சு. காய் வெந்துருச்சு. வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துருவோம். அரை கப்பு தண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.